ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து விதமான அரசு திட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 திட்டங்கள் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த திட்டங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் ஒரு திட்டம் 2 திட்டம் தெரியலாம். அரசோட திட்டம் இவ்வளோ கிடையாது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 264 திட்டங்கள் வந்து இருக்குது. இது எல்லாத்த பற்றியும் நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், அதே நேரத்தில் இந்த திட்டங்கள்லாம் வந்து நமக்கு, அதாவது நம்ம வந்து இதில் எடுத்துக்க முடியுமா, நம்ம எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறக்காக எல்லா திட்டங்களும், அதே மாதிரி நமக்கு ஏற்ற திட்டங்களை செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் நம்ம லாகின் பண்ணி ஈஸியாக வந்து செக் பண்ணிக்க முடியும். அதாவது நமக்கு இந்த திட்டத்தை வந்து தேவையான திட்டங்கள் என்னென்னா, இதுக்கு நம்ம எலிஜிபிலிட்டி இருக்கா எல்லாமே பார்த்துக்கலாம். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணோம்னா டைரெக்டாகவே வந்து வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம் வாங்க. இதுதான் வந்து அந்த இணையதளம், அதாவது www.myscheme.government.in அப்படிங்கிறது தான் இணையதளம். இதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி 264 திட்டங்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு திட்டங்களும் வந்து நம்ம பார்த்து எந்தெந்த திட்டம் இருக்குது அப்படின்னு அதோடய டீட்டெயில் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த திட்டத்துக்கெலாம் நம்ம எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபைண்ட் ஸ்கீம் ஃபார் யூ அப்படின்ட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து நான் என்னோடய டீட்டெயில் கொடுக்குறேன், மெயில், அது மாதிரி ஏஜ் ஃபில்லப் பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஸ்டேட் கொடுக்குறோம், ஸோ தமிழ்நாடு கொடுத்துறோம். அடுத்து நம்ம வில்லேஜ்னா வில்லேஜ் செலக்ட் பண்ணலாம், இல்லை சிட்டி, நான் வில்லேஜ் அதனால ரூரல் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து கேஸ்ட் கொடுக்கணும், நான் ஓபிசி அதை கொடுத்துட்டேன். அடுத்து வந்து உடல் ஊனம் இருக்கான்னு கேட்குறாங்க, நோ கொடுத்துறேன். மைனாரிட்டியை சேர்ந்தவங்களான்னு கேட்குறேன், அதுவும் நோ கொடுத்துறேன். அடுத்து ஸ்டூடெண்ட்டான்னு கேட்குறாங்க, அதுவும் நான் நோ கொடுத்துறேன். அடுத்து வந்து ஒர்க் பண்ணுறான்னு கேட்குறாங்க, நான் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கவர்மெண்ட் ஜாப்பான்னு கேட்குறாங்க, கவர்மெண்ட் கிடையாது அதனால் நோ கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் கேட்குறாங்க. இந்த 8 இதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், உதாரணத்துக்கு வந்து ஸ்ட்ரீட் வெண்டராக இருக்கும் இல்லைனா ஃபார்மராக இருக்கும்னா அதை செலக்ட் பண்ணோம். இதில் எதுவுமே நான் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் நோ கொடுத்துறேன், இந்த கேட்டகரியில் நான் வரல. அடுத்து பிபிஎல் ஃபேமிலி கிடையாது, ஸோ நோ கொடுத்துறேன். அடுத்து ஃபேமிலியோட இன்கம் எவ்வளோ கேட்குறாங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் நான் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கான திட்டங்கள் என்னென்னா, நான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வந்துடும், கேட்டகரி வைஸாக வந்துடும். எனக்கு எந்த என்ன பேங்கிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சுக்க ஆசை, ஸோ பேங்கிங் சம்மந்தமான திட்டங்கள் என்ன இருக்குது அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சப்மிட் கொடுத்துட்டோன்னா கிட்டத்தட்ட 7 திட்டங்கள் வந்து நான் எலிஜிபிள் இருக்கேன். ஸோ இந்த 7 திட்டங்களில் வந்து எந்த திட்டம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் முன்னாடி உள்ள ஃபஸ்ட்டில் உள்ள திட்டத்தை செலக்ட் பண்ணேன். அந்த திட்டத்தோட டீட்டெயில், பெனிஃபிட்டு, எலிஜிபிலிட்டி என்ன, அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட் கூட தேவையான டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ரொம்ப சிம்பிள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட்டான ஸ்கீமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அரசு வந்து எவ்வளோ நல்ல திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து மக்களுக்கு போய் சேரணும், அதுக்காக தான் இந்த வெப்சைட் வந்து அரசு தொடங்கியிருக்காங்க. நம்மளும் வந்து நம்ம தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணோன்னா மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை கமலம் தெரியப்படுது. இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதல் தொடர்பான தகவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.